நமஸ்தே. தமிழ் தமிழ் மூலம் அனைவருக்கும் ஹிந்தி. தாய்மொழி தமிழ் மூலம் தேசிய மொழி ஹிந்தி. லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். லெசன் நம்பர் 14, வீடியோ நம்பர் 24. திஸ் இஸ் த செகண்ட் பார்ட் ஆஃப் த லாஸ்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் வீடியோ. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது நம்மளுடைய தொடர் நிகழ்காலத்துடைய இரண்டாவது வீடியோ. போன வீடியோல பார்த்தது அதோட கண்டினியூஷன். பார்க்கலாமா? போன வீடியோல சப்ஜெக்ட் பிளஸ் ஆப்ஜெக்ட் பிளஸ் வந்து இதோட தா தி தே ஹோட்டல் ஐயோ ஐயோ ஹோவோ ஹூவோ போட்ட நிகழ்காலம்னு நம்ம சொன்னோம். அது எப்படி தொடர் நிகழ்காலம் மாறுதுன்னு பார்த்தோம். அந்த தொடர் நிகழ்காலம் தான் இப்போ பாத்தீங்கன்னா அதேதான். தொடர் நிகழ்காலத்துக்கும் தொடர் இறந்த காலத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ரெண்டு விஷயம். ஒன்னு, இந்த நேவை நீங்க ஆட் பண்ணும். நேவை ஆட் பண்ணும், சப்ஜெக்டோட நேவை ஆட் பண்ணும் இறந்த காலத்துக்குறதுனால. ரெண்டாவது விஷயம், எங்கெல்லாம் ஹையோ ஹையோ ஹோவோ ஹூவோங்கிற நிகழ்கால காலங்காட்டிகளை போட்டிக்கிறோம், அந்த இடத்துல இறந்த கால காலங்காட்டிகளை போடும். எது இறந்த காலம்? தாவோ தீயோ கேவோ, அவ்வளவுதான். தாங்கிறது ஆண்பால், ஒருமை இறந்த காலம். தீங்கிறது பெண்பால், ஒருமை இறந்த காலமும். பெண்பால் பன்மை இறந்த காலமும். மரியாதையோடையோ மரியாதை இல்லாமையோ இருக்கும். தேங்கிறது ஆண்பால் ஒருமை, ஆண்பால் பன்மைக்கும் வரும், ஆண்பால் மரியாதைக்கும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், தலைவர் அப்படின்னா ஒருவர் தான், ஆனா அவருக்கு மரியாதை கொடுக்கும், அப்ப தேவர். தந்தையா பிதாஜி ஒருவர், சிங்குலர் தான், ஆனா மரியாதை, அப்ப தேவர். மகன்கள் புத்திர பேட்டே, ராம் கே தோ பேட்டே தே. இங்க பேட்டா சின்ன பையன் தான், மரியாதை தேவையில்லை, ஆனா அந்த பன்மையில வரும்போது தேவை. சோ தே எங்க வரும்? பன்மையிலையும் வரும், ஒருமையா இருக்கிற இடத்துல மரியாதைக்காகவும் வரும். தீ எங்க வரும்? இந்த தீ எங்க வரும்? ஒருமையிலையும் வரும், பன்மையிலையும் வரும், மரியாதை உடையதும் வரும், மரியாதை இல்லாமலும் வரும். அவ்வளவுதான். தா பாஸ்ட் டென்ஸ், சிங்குலர், நோ ரெஸ்பெக்ட். அவ்வளவு பாருங்க, எப்பவுமே சொல்லிருக்கோம் இல்லையா, பிரணவம். மே, ஆப், ஹம், வே, ஏ, வஹ், எட், து, உஸ், இஸ். அவ்வளவுதான். இந்த மே கூட மே சேரும் போது மைனே தான், அப்படியே தான் இருக்கும். ஆப் கூட மே சேரும் போது ஆப்னே தான் இருக்கும். ஹம் கூட மே சேரும் போது ஹம்னே தான் இருக்கும். வேவோட மே சேர்ந்தா வேங்கிறது உன்னு மாறிடும். உன்னுமே உன்னுமே உன் ஹோ நே. அதே மாதிரி பாருங்க, ஏ இன்னு ஹோ நே, இன்னுமே இன்னே இன் ஹோ நே. அதே மாதிரி வஹ் உஸ்ஸாயிடும், எஹ் இஸ்ஸாயிடும். சோ வஹ் உஸ்னே, எஹ் இஸ்னே. தூ கூட மே சேர்ந்தா தூனே தான், உஸ்னே இஸ்னே. அவ்வளவுதான், சரிங்களா? இப்ப பாருங்க, இது நிறைய விஷயம் கொடுத்துருக்கோம். ஒரு இடத்துல ஹிந்தி ஆப்ஜெக்ட், ஒரு இடத்துல தமிழ்ங்கிற ஆப்ஜெக்ட், ஒரு இடத்துல அங்கிரேஜி, அங்கிரேஜி அப்படின்னால இங்கிலீஷ் ஆங்கில மொழின்னு சொல்லணும், ஆங்கில. ஹிந்தியில ஆங்கில கூட சொல்லலாம், ஆங்கில. பாத்தீங்கன்னா அங்கிரேஜி. அடுத்தது கவிதா, கவிதானா தமிழ்ல வர கவிதை. கஹானி, கஹானினா கதை, ஸ்டோரி. ஓகேங்களா? பாருங்க, மைனே ஹிந்தி படு, படுனா படித்தல், படுங்கிறது டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லிட்ரேஷன். படுங்கிறது தமிழ்ல படிக்கிறது. லிக்குங்கிறது என்ன? லீக், லிக்கு, எழுதுதல். சீக், சீக், கற்றுக்கொள்ளுதல். சுன்னு, சுன்னுனா கேட்டல், சுன்னுனா கேட்கிறது, கேட்பது. சுனா, சொல்லுதல், கதை சொல்லுதல் சொல்றது, அப்ப சுனா. பாடலை, பாடலை பாடுவது கூட மே கானா சுனாரஹா. அப்போ பாடல் பாடிக்கொண்டிருக்கிறேன். சில இடத்துல கானா சுந்தரஹா, பாடலை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த சுனா, சுனானா சொல்லுதல், சுனா அப்படின்னா சொல்லுதல்.
சொல்லிட்டாங்க. சொல்லுதல் பாருங்க, மைனே ஹிந்தி படு, நான் பெண்மையா இருந்தா ரஹி, ஆண்களா இருந்தா ரஹா. எப்படி குடிக்கணும்? டி இல்லைன்னா தா, அவ்வளவுதான். இது ஒண்ணு இல்ல பாருங்க, கையில் போட்ட இடத்துல தா தீட்டி மாத்தணும், அது மட்டும் தான் மாத்த போறோம். இங்க நேம் ஆட் பண்ணிட்டோம் இந்த இடத்துல, அதெல்லாம் அப்படியேதான். தா ஒத்தியோ ஹை ஹோ ஹூ வந்த இடத்துல இது மாறி இருக்கு. பாருங்க, மைனே ஹிந்தி படு ரஹி டி, நான் பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. மைனே ஹிந்தி படு ரஹி, நான் ஹிந்தி படித்து கொண்டு இருக்கேன். ஆப்னே தமிழ் லிக்ரஹேகே, நீங்கள் தமிழ் எழுதி கொண்டு இருக்கீர்கள். நீங்க பெண்பாலா இருந்தா ஆப்னே தமிழ் லிக் ரஹி டி. ஹம்னே அங்கிரேஜி சீக்கிரஹேகே, நாங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருந்தோம், இப்ப இல்ல இருந்தோம். வே உன்ஹோனே கவிதா சுந்தரஹேகே, அவர் இல்லைன்னா அவர்கள் கவிதை கேட்டுக்கொண்டிருந்தார், கேட்டுக்கொண்டு இருந்தனர். இன்ஹோனே கஹானி சுனா ரஹி தி யா ரஹே தே, புரியுதுங்களா? வா இஸ்னே மிட்டாயி கா ரஹா தா கா ரஹி தி, உஸ்னே மிட்டாயி கா ரஹா தா இல்லனா ரஹி தி. தூ பாடா பாடா சொல்லுது, தூனே மிட்டாயி கா ரஹா தா இல்லனா கா ரஹி தி. சும்மா இங்க நாம எழுதல, சும்மா சும்மனே மிட்டாயி கா ரஹா தா, கா ரஹே தே போடலாம் பேரல. தும்னே மிட்டாயி கா ரஹா தா, தும்னே ஹிந்தி படு ரஹா தா, ஆப்னே அப்புறம் தும்னே தமிழ் லிக் ரஹா தா. இன்னத்துல தும்மை போடுங்க, அதே மாதிரி எல்லாத்துக்கும் அம்மையை போடுங்க. இது மாதிரி எவ்வளவு வாக்கியங்களை நீங்க அமைக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இந்த வீடியோலையும் போன வீடியோலையும் இந்த போர்ட கிளிப்பிங்கும் கூடவே ஒரு லிங்கையும் நாங்கள் அட்டாச் பண்ணிருக்கோம், இது உங்களுக்கு உபயோகமா ஆகலாம். புரியுதா? இதோட தொடர் நிகழ்காலம் முடிஞ்ச மாதிரி இறந்த காலம் நிகழ்காலம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல எதிர்காலமும் எதிர் நிகழ்காலமும் பார்க்கலாம். தொடர் நிகழ்வு தொடர் எதிர்காலம் பார்க்கலாம். நமஸ்தே, தன்யவாதம்.